நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நுட்பமான ஒரு செய்தி. பொதுவாக ஆலயங்களுக்கு நாம் செல்லுகின்ற இடத்திலே, ஆலயங்களிலே நல்ல நிகழ்ச்சிகள் நடந்து முடியும் பொழுது அந்த கூட்டத்தின் இடையிலே கோஷம் எழுப்புவது அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை நாம் பார்த்திருக்கிறோம். உதாரணத்திற்கு ஒரு பஜனை நடக்கிறது, ஒரு சொற்பொழிவு நடக்கிறது, ஒரு அன்னதானம் நடக்கிறது, ஒரு வேள்வி நடக்கிறது, அங்கே எல்லோரும் வந்திருக்கிறார்கள். அப்ப அந்த எல்லோரும் பலவித சிந்தனைகளில் இருப்பார்கள். அவர்களை எல்லாம் ஒருமுகப்படுத்துகின்ற விதத்தில் அந்த கூட்டத்திலே இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற யாரோ ஒருவர் நம பார்வதி பதையே என்று உரத்த குரலிலே சொல்லுவார்கள். அடுத்த நொடி அரஹர மகாதேவா என்று கூட்டம் எதிரொலிக்கும். இது சைவம் சார்ந்து. இங்கே இப்படி என்று சொன்னால், வைஷ்ணவத்திலே கோவிந்த நாமம், இங்க வந்து நம்ம பார்வதி பதையே என்று சொன்ன மாத்திரத்தில் எப்படி அரஹர மகாதேவா என்று சொல்லுகிறார்களோ, அதுபோல வைணவ தலங்களிலே கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட்டு அந்த கூட்டத்தை ஒருமைப்படுத்துகின்ற ஒரு விஷயத்தை நாம் பார்த்திருப்போம். இந்த கோவிந்த நாமமும் சரி, அரஹர மகாதேவா என்கின்ற இந்த நாமமும் சரி, யாரால் சொல்லப்பட்டது, எதனால் சொல்லப்பட்டது? இறைவனுக்கு எவ்வளவோ பெயர்கள், அவனுக்கு சகசர நாமங்கள், ஆயிரம் பேர் அப்படின்னு நாம சொல்றோம். ஆனால் அந்த ஆயிரம் பேர்ல எதற்காக இங்க சைவர்கள் வந்து ஹரநாமத்தை சொல்லுகிறார்கள், வைணவர்கள் எதற்காக கோவிந்த நாமத்தை சொல்லுகிறார்கள்? இந்த கேள்வியை பெரியவர் கேட்டு அதற்கு விடையையும் அவரே சொல்லுகிறார். இந்த இரண்டு நாமத்தை சொன்னவர்களும் இரண்டு குழந்தைகள் அப்படிங்கிறார். எப்பொழுதுமே குழந்தையினுடைய பேச்சிலே பொய் இருக்காது. குழந்தையினுடைய மழலை மிக இனியது. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுகின்ற இடத்தில் இருவரும் ஒன்று. அப்படிப்பட்ட குழந்தை இருக்கிறது, அதனுடைய வாயிலிருந்து வருகிற ஒன்று சத்தியமான ஒன்று, சாஸ்வதமான ஒன்று. இந்த இரண்டு கோஷ வார்த்தைகள் கூட இரண்டு குழந்தைகளிடமிருந்து தான் வந்தது. அதுல ஒரு குழந்தைக்கு பெயர் ஞானசம்பந்தர், இன்னொருவர் ஆதிசங்கரர். இவர்கள் பாலகனாக இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை சொன்னது அப்படிங்கிறார். அதுல முதல்ல இந்த ஹரஹர மகாதேவா அப்படிங்கிற அந்த கோஷம் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு காரணத்தை சொல்றார். அப்போ வந்து சைவத்திற்கு போட்டியாக சமணம் இருந்த காலம், மதுரையில் வந்து சமணமும் சைவமும் போட்டி போட்டது. அந்த போட்டியிலே அனல்வாதம் புனல்வாதம் எல்லாம் நடந்தது. ஞானசம்பந்தர் மதுரைக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய சமணர்களை வாதிலே வென்றார். அனல்வாதம் புனல்வாதம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய சத்திய கருத்தை ஏட்டிலே எழுதி தீயிலே போட வேண்டும், தீயில் அது எரிந்து சாம்பலாகிவிட்டது என்று சொன்னால் நம் கருத்து பொய்யானது, அதுக்கு சக்தி இல்லை என்று பொருள். நாம் சொல்வதுதான் சத்தியம், நாம் சொல்வதுதான் உண்மை என்று சொன்னால் அந்த ஏடு எரியாது. இது அனல்வாதம். புனல்வாதம் என்று சொன்னால், இதே கருத்தை எழுதி ஆற்றிலே விட வேண்டும், ஆறு கொண்டு போய்விட்டது என்று சொன்னால் இயற்கை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, இயற்கை வடிவில் இருக்கக்கூடிய இறைவன் அதற்கு சம்மதம் இல்லை என்று சொல்லிவிட்டான் என்று பொருள். ஆனால் ஆறு கொள்ளாமல் ஆற்றை எதிர்த்து அந்த ஏடு வந்தது என்று சொன்னால் நாம் சொல்வதுதான் சத்தியம் என்று இறைவன் அங்கீகரித்து விட்டதாக பொருள். அதனால அனல்வாதம் புனல்வாதம் போன்ற இந்த நிகழ்வுகள் அந்த நாளில் நடந்தது. இதை தொட்டு இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இது எப்படி நடந்தது, என்னுடைய துவக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஸ்தாரமாக பேசப்பட வேண்டிய ஒன்று. ஒரு பத்து நிமிஷம் நிகழ்ச்சியில அதை சொல்லுவதற்கு நேரம் இல்லை. இப்பொழுது அது வந்து விஷயம் இல்லை. ஞானசம்பந்தர் அவர்கள் அனல்வாதம் புனல்வாதம் இவைகளை எல்லாம் வெற்றி கொண்டு தன்னுடைய சைவ கருத்தை சித்தாந்தத்தை சாதிக்கிறார். அந்த இடத்துல அவர் வந்து ஒரு பாட்டு பாடுறார்,
அது பதிகங்களில் ரொம்ப பிரபலமான ஒரு பதிகம். அது என்ன அப்படின்னு சொன்னால், வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே அப்படிங்கிறது தான் இந்த பதிகம். பதிகம் அப்படின்னு சொன்னாக்கா சைவம் சார்ந்தது, பாசுரம் அப்படின்னு சொன்னாக்கா வைணவம் சார்ந்தது. 4000 திவ்ய பிரபந்தத்தில் இருப்பதெல்லாம் பாசுரங்கள், பெரிய புராணத்திலே காணப்படுகின்றவை எல்லாம் பதிகங்கள். அதில் ஞானசம்பந்த பெருமான் அருளியது இந்த பதிகம். இந்த பதிகத்தினுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, வாழ்க அந்தனர் வானவர், அதாவது அந்தனர்கள் வாழ்க, அடுத்து வானவர்னு சொன்னா தேவர்கள், அதற்கு அடுத்து ஆனினம் பசுக்கள், வீழ்க தன் புனல் இவர்களெல்லாம் வாழட்டும், வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக, அதாவது வேள்விக்கு எதிரான கருத்து கொண்ட இறைவன் இல்லை என்று சொல்லுகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் வீழட்டும், வேள்வி செய்கின்ற வேதத்தை கொண்டாடுகின்ற அரசன் அவன் நன்றாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். ஆழ்க தீயதெல்லாம் சூழ்க அரண் நாமமே, எல்லா விதமான சிறுமைகளும் தீமைகளும் அழிந்து இந்த உலகம் முழுக்க அரண் நாமம் இருக்கிறதே அது சூழட்டும், வையகமும் துயர் நீங்கவே, இந்த பூமியில எங்கேயும் கஷ்டங்கிறதே யாருக்குமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். இதை சொல்லும் பொழுது அவர் வந்து 4 பேரை மட்டும் ஏன் வாழ்த்துகிறார், அதாவது அந்தனர், அடுத்தது தேவர், அடுத்தது ஆனினம், அதற்கு அடுத்தது அரசன். அப்போ இந்த உலகத்தில் இவர்கள் மட்டும்தானா, மற்ற இனத்தவர்கள் எல்லாம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி வந்து, இவர்களை மட்டும் ஏன் அவன் வந்து அவர் உயர்வு படுத்துகிறாருன்னு கேட்கக்கூடாது. உண்மை என்னன்னு சொன்னால், அந்தணன் வேதம் சொல்வதற்கு வேண்டும், அவன் வேள்வி செய்து வேதம் சொல்கிறான், அந்த வேதத்தினுடைய பயனை தேவர்கள் தான் தருகிறார்கள், அதனால தேவர்கள் வேண்டும். அடுத்தது இந்த வேள்வியில் பயன்படுவது நெய், இந்த நெய்யை தருவது ஆனினம், ஆகையினால அதற்காக ஆனிரை மாடு இருக்கு இல்லையா பசு, இவைகள் நன்றாக இருக்க வேண்டும், இதை செய்கின்றவன் அரசன், அந்த அந்த அரசனும் நன்றாக இருக்க வேண்டும். இந்த நால்வரும் இருந்தால் வேள்வி வரும், வேள்வி இருந்தால் விளைவுகள் நன்றாக இருக்கும், விளைவுகள் நன்றாக இருந்தால் அரண்நாமம் சூழ்ந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஈ எறும்பில இருந்து மற்ற அத்தனை பேரும் அமைதியாக அன்போடு சந்தோஷமாக பசி பட்டினி இல்லாமல் வாழ்வார்கள், அதற்கு இவர்கள் வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அதை சொன்னதே தவிர, அவர்கள் மட்டுமே வசதி, அவர்கள் தான் நன்றாக இருக்கும் அப்படின்னு இதை கொச்சையாக பொருள் பொறிந்து செய்து கொள்ளக்கூடாது. இதுதான் அவர் பாடின பாட்டு. அதுல சூழ்க அரண் நாமமேன்னு அவர் சொன்னார் இல்லையா, அதை எடுத்துக்கொண்டது சைவ உலகம். அதனால அதுவும் என்ன சொல்லுது, எங்கேயும் அரஹர நம பார்வதி பதையே என்று சொன்ன மாத்திரத்தில் அரஹர மகாதேவ என்ற அரண்நாமத்தை எடுத்துக்கொண்டது. இங்கே கோவிந்த பகவத் பாதர், இவர் தான் வந்து ஆதிசங்கருடைய குரு, அதனால கோவிந்த நாமம் இருக்கிறதே அது ஆதிசங்கருக்கு குருவினுடைய பெயரும் கூட, ரொம்ப பெரிதாக அதை சிலாகித்து சொல்லுவார். காசியில் ஒரு பண்டிதர் தன்னுடைய அந்திம காலத்தில் வியாகரண சூத்திரம் எழுதி கொண்டிருக்கிறார், ஒரு விஷயத்துக்கு சூத்திரம், அதை பார்த்துட்டு சொல்றார், காலம் கடந்து விட்ட நிலை, எப்பொழுது வேண்டுமானாலும் யமன் வந்து அழைத்து செல்வான், இப்படிப்பட்ட ஒரு நூல்நிலையில இந்த சூத்திரத்தை எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறீர்களே, இது உங்களுக்கு துணை செய்ய போவதில்லை, அந்திமத்திலே வந்து இறைவனை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், அந்திமத்தில் இறைவனை நினைப்பதுங்கிறது அசாதாரணம், என்ன மூல பிசகி போய் ஞாபக சக்தி போய் நம்ம நினைக்காம போயிடுவோம், காலமெல்லாம் நினைத்தா இருந்தால் மட்டும்தான் அந்திமத்திலையும் நினைக்க முடியும், அதனால இந்த காலகட்டத்தில் உங்களை கை கொடுத்து உங்களை வந்து காப்பாற்றி கரை சேர்க்க போவது எது தெரியுமா, கோவிந்த நாமம், ஆகையினாலே கோவிந்த நாமத்தை சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த இடத்துல பஜகோவிந்தம் 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 மூடமதே என்று அவர் பாடினார். அதனால கோவிந்த நாமந்தான் வசதி அப்படின்னு அவர் அந்த இடத்துல சொன்னதை வைணவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் வந்து கோவிந்தா கோவிந்தா என்கின்ற அந்த நாமம் இருக்கிறதே அதை சொல்லுகின்றவர்களாக ஆனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டு கோஷங்கள், இந்த இரண்டு கோஷங்களுக்கு பின்னால் இருக்கின்ற இரண்டு பாலர்கள், அதனுடைய அடிப்படை உண்மை இவைகளை பெரியவர் சொல்லியிருக்கிறார். இது போல எத்தனை நுட்பமான செய்திகள் தொடர்ந்து சிந்தித்து. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.